உங்க மனநல ஆரோக்கியம் எப்பவுமே சீராக இருக்கணும் உங்க மென்டல் ஹெல்த் வெல்பீயிங்கை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கத்துக்கு இடைஞ்சலா நம்ம என்னென்ன பண்றோம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க தூக்கத்துக்கு முக்கியமான மெயின் முதல் எதிரி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் தாங்க ஏன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல அதுலேருந்து வர ப்ளூ லைட் உங்களுடைய உடம்புல உங்களுடைய ஸ்லீப் அண்ட் வேக்கப் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுற ஹார்மோனான மெலாட்டனின் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ளூ லைட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வரதால் உங்கள் மெலாட்டனின் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணி நீங்கள் சரியாக டெய்லி ஒரே நேரம் தூங்கி ஒரே நேரம் எழுந்துக்க முடியாமல் போயிடுறதா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் தூங்குறத்துக்கு கம்மிக்கு கம்மி ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிடணும் உங்கள் ஃபோனை நீங்கள் தொட்டு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நைட்டு உங்களோட சிஸ்டம் அதாவது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் மைண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணுற நேரம் ஆனால் நீங்கள் ஃபோனை வச்சுக்கிட்டு ரீட் பண்ணுறது டெக்ஸ்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களோட மைண்டை ஆக்டிவாகவே வச்சுக்கிட்டு இருக்கும் எப்போ நீங்க ஷட் டவுன் பண்ணணுமோ அப்போ உங்க மைண்டை ஆக்டிவா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும் அதனால யூஸ் பண்ணுறத நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் அது எவ்வளவு உங்க மனசுக்கு நெருக்கமான நபராக இருந்தாலும் சரி நைட் என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிடுங்க எதனாலும் காலையில சாயங்காலம் வரைக்கும் பேசலாம் நைட் டைம்ல யாருக்கிட்டேயுமே நோ கான்டாக்ட் ஸோ ஃபோனை எடுத்து பத்திரமா தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே வேற எங்கன்னா வச்சுட்டு நீங்கள் தூங்கிடணும் இந்த ரூல்ஸ் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய டெலிவிஷன் அண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த எல்லா ஸ்கிரீனுக்குமே இந்த ரூல் பொருந்தும் நிச்சயமாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த எந்த ஸ்க்ரீனையுமே பார்க்காம இருக்கிறது தான் உங்கள் தூக்கத்துக்கு ரொம்ப நல்லது உங்கள் தூக்கம் நல்லா இருந்தால் நிச்சயமாக உங்கள் மனநல ஆரோக்கியமும் சீராக இருக்கும்